हाई फ्रेंड्स वेलकम टू बायोलॉजी सिंप्लीफाइड तमिल ना उंग सुंदरनाथन सर ना नीटला एलुदले अप्पडिये नीट एग्जाम एलुदी एनक्कु एमबीबीएस बीडीएस कडक्किलना ना मेडिकल संबंधमान कोर्सला जॉइन पण्णुन्नु नेनैक्किरेन எந்த கோர்ஸுக்கு அதிக ஸ்கோப் இருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மூணு கோர்ஸ் டாப் த்ரீ கோர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதர் தென் தட் இந்த கோர்ஸ் இல்லாமல் நிறைய கோர்சஸ் இருக்குது பட் இந்த டாப் த்ரீ கோர்ஸ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது வேலை வாய்ப்பு ஜாஸ்தி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட் 2020 அப்பியர் ஆனவங்களோட எண்ணிக்கை 1,63,66,945 குவாலிஃபை ஆனவங்க 7,71,500 பேர் இந்தியா முழுக்க மொத்தமாக அப்பியர் ஆனவங்க குவாலிஃபை ஆனவங்க அப்போது குவாலிஃபை ஆனவங்க 7,71,500 பேர் இதில் எத்தனை பேருக்கு இந்தியாவில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குது 80,000 சீட் தான் இருக்குது 80,000 சீட்ஸ் தான் இருக்குது தமிழ்நாட்டில் 100,000 பேருக்கு மேலே எழுதினாங்க 50,000 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட 51,000 பேர் வந்து குவாலிஃபை ஆனாங்க ஆனால் இருக்கிற சீட் எவ்வளோ 3,300 எம்பிபிஎஸ் சீட்ஸ் தான் இருக்குது அப்படி இருக்கையில் 2020 கணக்கு நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கையில் மீதி இருக்கக்கூடிய 47,000 பேர் என்ன பண்ணுவாங்க ஒன்று ரிப்பீட்டர் கோர்ஸ் போகலாம் இல்லையா நான் வந்து வேற ஏதோ கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆனால் நல்ல ஃப்யூச்சர் இருக்கணும் அதுதானே நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்போம் அப்படி பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர் இருக்கக்கூடிய டாப் த்ரீ கோர்ஸில் ஃபஸ்ட்டு வர்றது பிஎஸ்சி நர்சிங் ஆண்களும் படிக்கலாம் பெண்களும் படிக்கலாம் பெண்கள் தான் அதிக அளவில் விரும்பி சேர்ந்து படிக்கிறாங்க ஓகே இது ஒரு 4-year கோர்ஸ் 4 வருஷம் படிக்கக்கூடிய யூஜி கோர்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஸ்டாஃப் நர்ஸ் ரெஜிஸ்டர் நர்ஸ் ஸ்லைட் வேரியேஷன் இருக்குது ஸ்டாஃப் நர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் நர்ஸ்க்கு கீழே இருப்பாங்கன்னு நினைக்கிற ஒர்க் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன் ரெஜிஸ்டர் நர்ஸுங்கிறவங்க ஹெட் நர்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நர்ஸ் எஜுகேட்டர் இந்த நர்ஸ் காலேஜ்லாம் வந்து அவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணலாம் மெடிக்கல் கோடர் இது வந்து ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாபு பேஷண்ட்டோட டிசீஸ் எல்லாம் கோடாக மாற்றி அனலைஸ் பண்ணுறவங்க இப்போது டாப் நர்சிங் காலேஜ்லாம் எது சார் அப்படின்னா ஜிப்மர்லேயும் இருக்குது எய்ம்ஸ்லேயும் இருக்குது ஜிப்மருக்கு ஜிப்மர் நர்சிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தனியாக வைப்பாங்க எய்ம்ஸ்க்கு எய்ம்ஸ் நர்சிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க என்ட்ரன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் 5 இருக்குது 5 எங்கெங்கே இருக்குது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்குது மதுரை மெடிக்கல் காலேஜில் இருக்குது தேனி மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் சேலம் மெடிக்கல் காலேஜ் இந்த 5 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் உங்களுக்கு வந்து 50 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ மொத்தம் 250 சீட் கவர்மெண்ட் நர்சிங் காலேஜஸில் வந்துடுது ப்ரைவேட் காலேஜஸ் 183 காலேஜஸ் இருக்குது ஒவ்வொரு ப்ரைவேட் காலேஜ்லேருந்தும் 65% ஆஃப் த சீட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க கவர்மெண்ட் மூலியமாக ஃபில் பண்ணுவாங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஒரு 6 டீம்டு யூனிவர்சிட்டிஸில் தமிழ்நாட்டில் நமக்கு வந்து நர்சிங் ஆஃபர் பண்ணுறாங்க இது டீம்டு யூனிவர்சிட்டினா அந்தந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணி தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசிங்கிறது 4-year கோர்ஸ் தான் தமிழ்நாட்டில் பி ஃபார்ம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் 2 மட்டும்தான் இருக்குது ஒவ்வொரு காலேஜ்லேயும் 60 சீட்ஸ் அப்போது 60+60 120 சீட்ஸ் தான் இருக்குது மதுரை மெடிக்கல் காலேஜ்லேயும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயும் நமக்கு பி ஃபார்ம் கோர்ஸ் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸில் மொத்தம் 83 காலேஜஸில் பி ஃபார்ம் ஆஃபர் பண்ணுறாங்க 4-year கோர்ஸ் பி ஃபார்ம் படித்தா என்ன சார் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் டெக்னீஷியனாக நீங்கள் ப்ரைவேட் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃபார்மசிஸ்டாக கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இல்லையா உங்களோட ஓன் மெடிக்கல் ஷாப் வைக்கலாம் மெடிக்கல் ஷாப்லாம் வச்சிங்கன்னா நார்மலாக ரூரல் ஏரியாலேயே உங்களுக்கு வந்து 20,000 ருபி வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க நீங்கள் இன்னும் அர்பன் ஏரியா சிட்டி மெட்ரோபாலிட்டன் சிட்டிலலாம் போய் ஒர்க் பண்ணும்போது 40-45,000 வரைக்கும் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஃபார்மசி அந்த ஃபார்மசிக்கு எவ்வளோ கும்பல் வருது எவ்வளோ சேல்ஸ் ஆகுது இதை பொறுத்து ஸோ பி ஃபார்ம் படித்தவங்க அந்த ஃபார்மசிக்கெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இது இப்போ வந்து ரொம்பவே ஸ்கோப் உள்ள ஒரு படிப்பாக இருக்குது காரணம் என்னென்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய நோய்களால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி தொடர்ந்து தர வேண்டிய சுச்சுவேஷன் இப்போதைக்கு இருக்குது ஸோ ஃபிசியோதெரப்பிஸ்டோட எண்ணிக்கை குறைவு பட் தேவை ஜாஸ்தியாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் 3 காலேஜ் இருக்குது சென்னையில் கே நகரில் இருக்குது அண்ட் சென்னையிலேயே உங்களுக்கு கோவளம்ல இருக்குது அண்ட் ட்ரிச்சியில் 3 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குங்க இது வந்து 4-year கோர்ஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கே நகர் கோவளம் இங்கெல்லாம் 25-25 சீட்ஸ் இருக்குது திருச்சியில் சென்னையில் கோவளத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் மட்டும் 28 சீட்ஸ் இருக்குது ரொம்ப குறைவான சீட் தான் இல்லையா 100 சீட்டு கூட இல்லை 25-25-28 சீட்ஸ் இருக்குது 75-76-77-78 சீட்டு தான் இருக்குது மொத்த தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜில் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ஓகே
ஃபிசியோதெரப்பி முடிச்சா பிபிடி முடிச்சா எனக்கு என்ன சார் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கிளினிக் நீங்களே ஓனாக வைக்கலாம் இல்லை ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கிளினிக் பெரிய பெரிய கிளினிக்கில் இருக்குன்னா அங்கே நீங்கள் ஜாபுக்கு போகலாம் ஸ்பெஷல் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அண்ட் தென் ஃபிசியோதெரப்பிஸ்டாக நீங்கள் இருக்கலாம் ஃபிசியோதெரப்பிஸ்ட்டுக்கெலாம் ஒரு சிட்டிங்க்கு இவ்வளோன்னு சொல்லி வாங்குறாங்க நல்ல சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பிஸ்ட் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க ஸோ இந்த மூணு டாப் கோர்சஸை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபியூச்சர் பிரைட்ஃபுல்லாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மற்ற கோர்சஸ் அதாவது நீட் இல்லாமல் மற்ற மெடிக்கல் கோர்சஸில் என்ன இருக்குது அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ஸோ அதர் மெடிக்கல் கோர்சஸ் ஆஃப்டர் கிளாஸ் டுவெல் வித்தவுட் நீட்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சி வந்துடுது ஆக்சுவலி பிபிஎஸ்சிங்கிறது ஒரு டாக்டர் கோர்ஸுங்க மாட்டு டாக்டர்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ பிபிஎஸ்சிக்கு வந்து கட் ஆஃப் ஜாஸ்தியாக தேவைப்படும் உங்களுக்கு ப்ளஸ் டூவில் பயாலஜி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதில் கட் ஆஃப் போட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும் அவங்களுக்கு தான் அந்த சீட் கிடைக்கும் அது டாக்டர் கோர்ஸுங்க பிடெக் பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னென்னா இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் இன் மெடிசன் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் மருத்துவத்துறையில் இன்ஜினியரிங்கோட அப்ளிகேஷன் அதை பற்றி படிக்கிறது அண்ட் அது சம்மந்தமான படிப்பு இது நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி பிஓடின்னு சொல்லுவாங்க இந்த காக்னிட்டிவ் சென்சரி இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த வளர்றது ஓடுறது ஆடுறது கிட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது ப்ளே பண்ண விளையாட வைக்கிறது இதுக்கெல்லாம் இவங்களோட உதவி தேவைப்படும் நெக்ஸ்ட் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இந்த பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்கல்ல அது சம்மந்தமான படிப்பு இதுங்க பிஎஸ்சி கார்டியாலஜி கார்டியோ வாஸ்குலர் டெக்னாலஜி கார்டியாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா எம்எஸ் எம்டி முடிச்சுட்டு டிஎம் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த படிப்பு முடித்தவங்க ரொம்ப உதவியாக இருப்பாங்க ஸோ இது எல்லாமே டாப் மோஸ்ட் கோர்ஸ் தான் ஃப்யூச்சர் நல்லா பிரைட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோர்சஸ் ஸோ நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லை நீட் எக்ஸாம் எழுதவே இல்லை நீட் எக்ஸாம் எழுதி எனக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கல நான் இந்த வருஷம் வேறு கோர்ஸுக்கு போகிறேங்கிறவங்க இந்த கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் நீங்கள் மெடிக்கல் கோர்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதேமாதிரி நீட்டே நான் எழுதலை சார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வேண்டாம் எனக்கு அப்படிங்கிறவங்களும் மெடிக்கல் கோர்சஸ் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்சஸ்லாம் ஒரு சாய்ஸில் வச்சுக்கலாம் ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ